அனைவருக்கும் வணக்கம். இந்த முயல் வளர்ப்பு தொடர் வீடியோவின் 13வது தொடரிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, என்னுடைய கொட்டகை சின்னதாக இருக்குது, ஆனால் நான் நிறைய முயல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு எந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார். அவருக்காக இந்த வீடியோவை இங்கே வெளியிடுறேன். இதே போல் உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்காகவும் அந்த வீடியோவை விரைவில் வெளியிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரெஸ் பண்ணும் பொழுது அதில் கேட்குற அந்த ஆப்ஷனில் ஆலை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் இருக்கிற அந்த புள்ளி விவரத்தை நான் எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆலையும் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி அந்த புள்ளி விவரம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், ராக் சிஸ்டம் அல்லது டயர் சிஸ்டம் அல்லது அடுக்கு முறை என்கின்ற அந்த மெத்தடையும், அதோடு கூட குட்டி ஈனும் பெட்டியினுடைய அளவு அது எப்படி செய்யலாம், அல்லது குட்டி ஈனும் முறைக்கு நாம் முயலுக்கு எந்த வகையிலே உதவியாக இருக்கலாம் என்பதை பற்றி இன்னைக்கு தெரிந்து கொள்வோம். முதலாவது, இந்த அடுக்கு முறை, இந்த டயர் சிஸ்டம்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஷெட்டில் இடப்பற்றாக்குறையை நம்ம சரி செய்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு முறை தான் இந்த அடுக்கு முறை. இந்த அடுக்கு முறையில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் செய்திருக்கிற அல்லது நாம் வைத்திருக்கிற அந்த கூண்டுகளை ஒரு ரேக்கில் அடுக்கியிருக்கும், அதுக்கு அடுத்து அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ரேக் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ரேக், அப்படி பல அடுக்குகளை வச்சு நம்ம பண்ணலாம். சில இடங்களில் 4-5 ரேக்கு கூட வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு லேடர் அதாவது ஏணியை பயன்படுத்தி அதில் ஏறி மேலே உள்ள கூண்டுகளெல்லாம் அவங்க அதற்குரிய பராமரிப்பை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நம்ம அடுக்குகளை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய ஷெட்டை கூட அதனுடைய உயரத்தை அதிகப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம். காரணம் என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு அடுக்கில் உள்ள முயலுக்கு ஏற்ற விதத்தில் தான் நம்ம ஷெட்டோட உயரத்தை வச்சுருப்போம். ஆனால் நம்ம 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு வைக்கணும்னு சொன்னால் அப்போது கூரையினுடைய அந்த இடைவெளி பக்கத்தில் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக வெயிலின் தாக்கமோ அல்லது குளிரின் தாக்கமோ அந்த முயலுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் அடுக்கு சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய ஷெட்டோட உயரம் அதிகமாக இருந்தே ஆக வேண்டும். அதே போல் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், 2 அடுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், மேலே இருக்கிற அடுக்கில் உள்ள முயலின் கழிவுகள் யூரின் அது கீழே இருக்கிற முயலை பாதிக்கப்படாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். காரணம் என்னன்னு சொன்னால், முயலோட யூரினோ அல்லது கழிவோ அந்த கீழே இருக்கிற முயல் மேலே படும் பொழுது அதற்கு மற்ற வியாதிகள் வந்துவிடும். அதை நாம் தவிர்ப்பதற்காக 2 அடுக்குக்கும் இடையில் நம்ம ஒரு தடையை உண்டாக்கணும். மேலே இருக்கிற யூரினோ அல்லது அதனுடைய கழிவோ கீழே விழாதபடி ஒரு ஸ்லாண்டிக்காக ஒரு சரிவாக நம்ம ஒரு தடையை நம்ம உருவாக்கணும். இதில் பலர் பலவிதமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 2 ரேக்குக்கும் இடையில் கேப்பை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ட்ரே சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரே சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணும் பொழுது எப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு ட்ரேவை 2 கூண்டுக்கும் இடையில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரேயில் என்ன ஆகும்னு சொன்னால், மேலே இருக்கிற முயலுடைய யூரினும் கழிவும் அந்த ட்ரேவில் அது கீழே விடும். ஆனால் அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில சமயம் அந்த ட்ரேவில் அதோடய யூரினோ அல்லது அது கழிவுகளும் அதிகமாக போகிறதுனால அது ஓவர்ஃப்ளோ ஆகி வழிஞ்சு கீழே இருக்கிற முயல் மீது படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம ட்ரே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அடிக்கடி அந்த ட்ரேவை செக் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறையாவது அதை நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. அதில் இன்னொரு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த ட்ரேவை எடுத்து அதில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு அதை கழுவி நம்ம உள்ளே வைக்கிறதுக்குள்ள சில வேளைகளில் மேலே இருக்கிற முயல் யூரினோ அல்லது கழிவுகளையோ அது வெளியேற்றும் பொழுது அது கீழே இருக்கிற முயலுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். அதனால் முயலுக்கு சொறி மற்ற வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த ட்ரே சிஸ்டம் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அல்ல. அப்போது ட்ரே சிஸ்டம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால்,
இரண்டு கூண்டுக்கும் இடையில நம்ம ஒரு ஷீட்டை நம்ம அமைச்சு அல்லது ஒரு தகடை நம்ம அமைச்சு மேலிருந்து விழுகிற அந்த யூரினோ அந்த கழிவுகளோ கீழே இருக்கிற மேல பாதிக்காதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், மேலிருந்து கீழே விழாதபடி நம்ம இந்த சாய்வாக நம்ம வச்சிருக்கிற அந்த தகடோ அல்லது பிளாஸ்டிக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தடையோ இருக்குன்னு சொன்னால் அது எங்கேயும் ஓட்டையாகாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதே போல் அதனுடைய கீழே இருக்கிற பகுதி அப்படியே ஓப்பனாக விட்டுறக்கூடாது, ஏன்னா அதோடய யூரின் அந்த கழிவுகள் அப்படியே கீழே விழும். விழாகிற நேரத்தில் ஒரு வேளை காற்று அடிச்சதுன்னு சொன்னால் அதனுடைய யூரின் எல்லாம் கீழே இருக்கிற முயலை பாதிப்பதற்கு வாய்ப்பாய் அமையும். அதே போல் அந்த கூண்டை தாங்கி இருக்கிற அந்த பைப்போ இல்லை கட்டைகளோ அதில் தண்ணீர் அல்லது யூரின் அதில் விழுந்து கட்டையிலேயோ அல்லது அந்த டியூப்லேயோ அல்லது அந்த ராட்லேயோ வழிஞ்சு கீழே வரும்பொழுது அந்த கீழே இருக்கிற முயல் அதை நக்கி விடாதபடி நம்ம அதை கவனித்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த கீழே வருகிற அந்த தண்ணியை நம்ம ஒரு 6 இன்ச்சு உள்ள அல்லது கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் பிவிசி பைப்பை ரெண்டாக கட் பண்ணி அதை தண்ணியை அதில் கலெக்ட் பண்ணி அந்த தண்ணி நேராக கீழே போய் ஏதோ ஒரு இடத்துல அதை நம்ம சேர்க்கிற வண்ணமாக அதை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம அந்த சேர்க்கிற அந்த யூரின் அந்த கழிவுகளை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக பிரிக்கணும். அந்த யூரினை பல இடங்களில் செடிகளுக்கு மருந்தாகவும் ஊட்டச்சத்தாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிரிக்க கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முயலுடைய அந்த யூரினுக்கு மிக பெரிய வரவேற்பு இருக்குது, நிறைய செடிகளுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து ஆர்கானிக் விளைச்சலுக்கு இந்த முயல் யூரினை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது பூச்சி மருந்தாகவும் அது பயன்படுகிறது, அதனுடைய வளர்ச்சிக்கும் அது நிறைய பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முயலோடைய கழிவுகளை அந்த செடிகளின் வேர்களுக்கு அதை கலந்து வைக்கும் பொழுது அது ஒரு சிறந்த உரமாக இருக்கிறது, விளைச்சல் மிக பெரிய அளவில் அது இருக்கிறது. நீங்கள் வேணால் அவங்களுடைய வீட்டில் உள்ள தோட்டத்துக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக இது மிக சிறந்த ஒன்றாய் இது காணப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் சிங்கிள் ரோ வைக்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம், ஆனால் நம்ம டபுள் ரோ உள்ள அந்த கூண்டுகளை நம்ம அமைச்சாலும் அதற்கேற்ற விதத்தில் நம்ம அந்த கழிவுகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதற்கான பாதுகாப்பான ஏற்பாடுகளை நம்ம செய்தாக வேண்டும். நான் உங்களுக்கு சில ஃபோட்டோஸை காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த ரெண்டு கூண்டு உள்ள அந்த கூண்டுகளின் அடியிலே அவங்க வி ஷேப்பில் வச்சு அவங்க நடுவில் ஒரு சின்ன ஒரு பைப்பை வச்சு எப்படி அந்த யூரினையும் அந்த டாய்லெட்டும் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அதே போல் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த யூரினையும் அதனுடைய கழிவுகளையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி முடித்த உடனே டெய்லி ஒரு முறையாவது அந்த பகுதியை நீங்கள் தண்ணி விட்டு கழுவ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா சில வேளைகளிலே அந்த அமோனியாவின் தன்மை அந்த தடுப்பிலே ஒட்டி கொண்டு இருந்தால் அது முயலுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறதாய் காணப்படும். நான் சொன்ன எல்லா காரியமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு திரும்ப கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதற்குரிய காரியங்களை என்னால் முயன்ற அளவு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் குட்டி ஈனும் பெட்டி, நெஸ்ட் பாக்ஸ். எப்படி பாதுகாப்பான முறையில் குட்டிகள் போடுவதற்கு அதை தயார் பண்ணணும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். பொதுவாகவே எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அளவு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குட்டி ஈனும் பெட்டி குறைஞ்சபட்சம் 24 இன்ச் நீளம் இருக்க வேண்டும், அதனுடைய அகலம் 12 இன்ச்சு இருக்கணும், அந்த கூண்டினுடைய பின்பகுதியில் 12 இன்ச் உயரத்தில் நம்ம வச்சிருக்கணும், அந்த பின்பக்கத்திலிருந்து நடு பகுதி வரை அதாவது 12 இன்ச் வரை அது ஒரே அளவாய் 12 இன்ச்சாக இருக்கணும், அதற்கடுத்து அந்த 12 இன்ச்சிலேருந்து ஃப்ரண்ட்டில் முன்பக்கத்தில் 6 இன்ச்சாக உயரத்தை வச்சு அதை நம்ம சரிவாய் ஸ்லாண்டிங்காக அதை நம்ம கட் பண்ணி இருக்கணும். இரண்டு பக்கத்திலையும் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். அதே போல் அதனுடைய மேற்பகுதியில் அந்த 12 இன்ச் உயரம் உள்ள அந்த பின்பகுதியிலிருந்து நடுப்பகுதி வரை உள்ள அந்த பகுதிக்கு மேலே ஒரு மூடி அதற்கு மேலே போட்டிருக்கணும். இது நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அமைப்பாய் இருக்கிறது. இதை வந்து நம்ம மரத்துலேயும் செய்யலாம், இரும்பு தகட்லையும் செய்யலாம். நம்ம மரத்தில் செய்கிறோன்னு சொன்னால் அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல மரமாக நம்ம யூஸ் பண்ணணும்.
முயல் அதை கடிக்காதபடி மரமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் யூரினோ இல்லை தண்ணியோ பட்டுச்சுன்னா அது உப்பி விடாதபடி பெரிதாய் மாறிவிடாதபடி அப்படிப்பட்ட ஒரு மரமாய் இருக்கணும். சிலர் ஃப்ளைவுட் கூட யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி அதை செக் பண்ணிக்கணும். அதே போல் நம்ம தகடு இதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் தகடை நம்ம பயன்படுத்துகிறோன்னா முக்கியமான விஷயம் அதனுடைய ஓரங்களை மடித்து விட்டுருக்கணும். ஏன்னா இந்த தகடுனால முயலோ முயல் குட்டியோ கிழித்து கொள்ளாதபடி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல் பயன்படுத்துகிற அந்த தகடு அல்லது அந்த இரும்பினாலான அந்த பகுதி தண்ணி படுறதுனாலே துருப்பிடிக்காதபடி நம்ம பார்த்து கொள்ளலாம். இது தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெஷிலியை கூட நம்ம கூண்டு செய்யலாம். மெஷிலை கூண்டு செய்யும் பொழுது அதனுடைய ஓரத்தில் ஒரு லாக் மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால், கூண்டில் ஒரு கார்னரில் அதை லாக்கை நம்ம வச்சிட்டோன்னு சொன்னால் அந்த கூண்டு ஷேக் ஆகாமல் அல்லது அந்த கூண்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆகாமல் அது பார்த்து கொள்ள வசதியாக இருக்கும். இல்லைனா சாதாரணமாக ஒரு கூண்டு 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் உயரமாக கூட நம்ம மரத்துலேயோ அல்லது இரும்புலேயோ கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதே போல் அந்த கூண்டினுடைய அடிப்பகுதியிலே நம்ம அந்த 1/2 இன்ச் 1/2 இன்ச் அந்த மெஷ்ஷு நம்ம போட்டு வச்சோன்னு சொன்னால் அது கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு காரணத்துலேயும் முயல் எகிரி குதிக்கும் பொழுதோ இல்லை முயல் உள்ளே வந்து அதில் நிற்கும் பொழுதோ குட்டியினும் பெட்டியில் இருக்கிற அந்த குட்டிகள் தாய் முயல் கால் வச்சு அழுத்தும் பொழுது கீழே இருக்கிற கம்பியில் அழுந்தி அது இறந்து விடாதபடி நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், அதிலே தேங்காய் நார் அல்லது காய்ந்த புல் அல்லது வைக்கோலை கூட போடலாம். ஆனால் வைக்கோலை நம்ம போடுறோம்னு சொன்னால் வைக்கோலை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதில் குச்சி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட குட்டியை குத்திடும். ஸோ அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை செக் பண்ணி அதை நம்ம உள்ளே போடலாம். முயல் அதோடு தன்னுடைய முடியும் பிரித்து அதை மிக்ஸ் பண்ணி அதை நல்ல ஒரு அழகான ஒரு படுக்கையை அது உருவாக்கிடும். அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அடிக்கடி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த போட்டு இருக்கிற தேங்காய் நாரோ இல்லை புல்லோ இல்லை வைக்கோலோ இந்த பெரிய முயல் அதிகமாக யூரின் போய் அதை ஈரமாக்கிடக்கூடாது. ஏன்னா சில முயல்கள் அப்படியும் பண்ணும், அந்த இடத்துல யூரின் போய் அந்த நாரோ அல்லது இங்கே வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பாக வைத்திருக்கிற அந்த பொருட்கள் ஈரமாக்கிடும். அப்போனா இமீடியட்டாக நம்ம அந்த தேங்காய் நார் அதில் வைத்திருக்கிற மற்ற எந்த ஒரு பொருளோ அதை நம்ம மாற்றி விட வேண்டும். அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை அங்கே வச்சுருக்கிற அந்த தேங்காய் நார் அது எல்லாத்தையும் நம்ம மாற்றுறது நல்லது. ஏன்னா முயல் குட்டிகளும் சரி பெரிய முயல்களும் யூரின் போகும், அதிலேயே கழிவுகள் போகும், அதெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது அதோடைய சுகாதாரத்துக்கு ஏற்றதாக இருக்காது. அதனால் அதையும் நம்ம சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் அந்த குட்டி இனம் பெட்டியே அந்த கூண்டில் நம்ம 2 நாளுக்கு முன்னாடி நம்ம வச்சுறது நல்லது. பொதுவாக வந்து முயல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அதனுடைய யூரினோ அதாவது கழிவுகளோ ஏதோ ஒரு கார்னரில் தான் அது போகும். அது எந்த கார்னரில் பயன்படுத்துன்றதை நம்ம கவனிக்கணும். நம்ம கீழே பார்த்தோம்னு சொன்னால் அந்த கூண்டினுடைய கீழே அதனுடைய கழிவுகள் எந்த இடத்துல விழுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு கார்னரில் நம்ம அந்த இடத்துல அந்த குட்டி எனும் பெட்டியை வைக்கிறது நல்லது. குட்டி போட வைத்திருக்கிற அந்த கூண்டினுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளாரவே நம்ம அந்த தேங்காய் நாரெல்லாம் போட்டுட்டு குட்டி எனும் பெட்டி இல்லாட்டி கூட அந்த இடத்துல தேங்காய் நாரை வச்சு அந்த குட்டியை அதில் போட்டுபடி நம்ம அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் இது நல்ல ஒரு சிறந்த பாதுகாப்பான முறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் குட்டிகள் தாயை தேடி நிறைய நேரம் அந்த தேங்காய் நாரை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதோடைய கால் சிக்கிக்கொள்ளும், இல்லை தாய் தெரியாமல் அதை மிதிச்சிடும். அதனால குட்டி இறப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது தவிர அந்த கூண்டிலேயே ஓரத்தில் ஒரு 3/4 அடியோ இல்லை 1 அடியோ அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே தாய் முயல் சென்றுவதற்கு சின்ன ஒரு வழியை உண்டாக்கி தனியாக குட்டிகள் இருக்குமாறு அங்கே பார்த்துப்பாங்க. டெய்லி காலையில் அதை திறந்து விடுவாங்க, தாய் போய் அங்கே குட்டிகளுக்கு பாலை கொடுத்துட்டு அது இங்கே வந்துடும். அதனால் குட்டிகள் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி அமைக்கிற அந்த பகுதி ஒருவேளை கூண்டினுடைய லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ இல்லை பின்பக்கமோ அல்லது முன்பக்கமோ கூட உங்களுடைய வசதிக்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் அதை அமைத்து கொள்ளலாம். இது தவிர ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கூண்டினுடைய நடுவில் மெஷிலேயே செஞ்ச ஒரு சின்ன நெஸ் பாக்ஸை அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது முயல் கீழே போய் அந்த இடத்துல குட்டி போடுற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட நமக்கு எந்த விதத்தில் அது நமக்கு வாய்ப்பாய் அமைகிறதோ அந்த விதத்தில்
நம்ம இந்த குட்டி எனும் பெட்டிகளை வைத்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த ரேக் சிஸ்டமும் இந்த குட்டி எனும் பெட்டியும் பண்ணைக்கு பண்ண அமைப்புகள் மாறும். உங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சீக்கிரமாக அதற்குரிய வீடியோவும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். இது தவிர இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற வீடியோக்களுடைய லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோக்குள்ளையும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். காரணம் இது நிறைய அறிவியல் தகவலோடு இணைத்து என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.